சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் உள்ள கருணை இல்லத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டுள்ளார். சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எழிலரசன் வழங்க கேட்கலாம். எழிலரசன் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் வர்றதுனால கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் புரட்சி தாயுமான சின்னம்மா தனது தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்களை பகிருங்க. அதாவது கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் நடைபெறுகிற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் புரட்சி தாயுமான சின்னம்மா அவர்கள் அபிபுல்லா சாலையில் இருக்கிற தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில் இருக்கிற தனது இல்லத்தில் இருந்து கார் மூலமாக தற்போது புறப்பட்டிருக்கிறார். அவருக்கு அவருடைய இல்லத்தின் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்து புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என முழக்கம் எழுப்பி அவரை தற்போது அவருடைய புறப்பாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வாகனத்தின் மூலமாக சென்னை தியாகராய நகரில் இருந்து ஸ்டெர்லிங் ரோடு சாலை வழியாக புறப்பட்டு கீழ்ப்பாக்கம் அடைகிறார். அங்கிருந்து சாலையில் இருக்கிற அந்த முதியோர் இல்லத்தில் சென்று அங்கு அந்த பிறந்த நாள் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். அதாவது அதிமுக என்பது சமூக நீதியில் பற்றுள்ள இயக்கம், சமத்துவம் சமூக நல்லிணக்கத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு இயக்கம். தமிழர்களின் நெஞ்சில் நீக்கமர வாழ்ந்து கொண்டிருக்கிற மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உயிர் மூச்சு உள்ளவரை சமூக நல்லிணக்கம் சமூக நீதியை பேணி காத்து வந்தார். தற்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தாயுமான சின்னம்மா அதே சமூக நல்லிணக்கத்தில் மத நல்லிணக்கத்தில் உறுதியுடன் இருந்து வருகிறார். அதில் மிகவும் நம்பிக்கை நிறைந்தவராக இருந்து வருகிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எழிலரசன்.